ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங் அனாலிசிஸ் பார்ப்பதற்கு முன்னாடி நமக்கு அஃபீஷியலாகவே ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அசீமுக்கு அஃபீஷியல்லையும் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆயிஷாவும் ராமும் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். பட் இது இன்னும் அஃபீஷியலாக நமக்கு தெரிஞ்சவர் மூலமாக வந்த ஒரு விஷயம். அதுபோக ட்விட்டரில் ஒருத்தர் அப்டேட் பண்ணுவாப்பில். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அது சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அசீமுக்கு அஃபீஷியல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் விழுந்திருக்கு அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஸ்பீடு கொஞ்சம் குறைந்தாலும் அவருடைய வேலையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துட்டாரு, டாஸ்கையும் பண்ணிட்டாரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கோபம் பட்டாரு, அளவான கோபம் பட்டார், வார்த்தைகளையும் விடலை. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அசீமுக்கு பாசிட்டிவாக இந்த வாரம் போனதுனால அசீம் மக்களின் கரகோஷத்தில் வேற லெவலில் ஃபஸ்ட்டு சேவ் ஆக்கப்படுவார். எப்படி அரங்கம் அதிருதோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் இந்த வாரம் அரங்கம் அதிர்ந்த அசீம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த லெவலுக்கு அவருடைய அந்த நெகட்டிவுக்கே அவ்வளோ கொண்டாடின மக்கள் அவருடைய பாசிட்டிவாக எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும். ஸோ கண்டிப்பாக அசீம் ஃபஸ்ட்டே ஆவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னமும் எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்குற வரைக்கும் எதையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஆயிஷா ராம் அப்படிங்கிறது அந்த எவிக்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா ராம் ஓகே, சரி அவர் கடந்த ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தான் ஆக்டிவாக இருந்திருக்காரு, மிச்சம் எல்லா வாரமும் பார்த்தீங்கன்னா அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த வீட்டில் அவ்வளோவா இல்லை. ஸோ அந்த பேஸில் பார்க்கும்போது ராம் ஓகே. பட் ஆயிஷா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு வாரம் தான் கொஞ்சம் டவுனாக இருந்தாங்க, மிச்ச வாரம் எல்லாத்துலேயும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு பங்களிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேட்டர்னே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் டிவியில் அப்படியே கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்தது ஆயிஷாவுக்கு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அப்படியே கட் பண்ணப்பட்டது. அவங்களுடைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டப்படலை, அவங்க பேசுறது காட்டப்படலை. ஸோ கடைசியாக எல்லாம் முடிஞ்சு மக்கள் அவங்க ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணும் பொழுது லாஸ்ட்டாக வெள்ளிக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அட பாவிகள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கும். ஸோ ஏன்டா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். பட் இருந்தாலும் ஆயிஷாவுக்கு நடந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் அன்ஃபேர் தான். பட் ஓட்டிங் தான், அஸ் எண்ட் ஆஃப் தி டே ஓட்டிங் தான். ஆயிஷாவுக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்று என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, விக்ரமனுடைய ஃபேன்ஸ் ஆயிஷாவை ஓட்டு போடலை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு பின்னாடி வாய்ப்பு. விக்ரமன் ஃபேன்ஸ் ராமுக்கும் ஏடிகேக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆயிஷா விக்ரமன் கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணாங்கல்ல, லைக் அந்த மாதிரி சொன்ன உடனே சரி அப்போ ஆதரவாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டு போட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஓட்டு போட்டாங்க. ஸோ இது ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ விக்ரமனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிஷா வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா ஏடிகேக்கு ஓட்டு போட்டாங்க, சும்மா இருந்திருந்தால் கூட மேபி ஏடிகேக்கு ஓட்டு இருந்திருக்காது, ஏடிகேவும் ராமும் வெளியே போயிருப்பாங்க. பட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டை இவங்க ஏடிகேக்கும் ராமுக்கும் பிரித்து போட்டதுனால ஏடிகேவுக்கும் கொஞ்சம் ஏற்கனவே ஒரு ஓட்ஸ் இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு பாடகர், அவருடைய பாடலாம் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது ஏடிகே பார்த்தீங்கன்னா சும்மா கிரிட்டு கிரிட்டு மேலே போயிட்டார். ஸோ ஃபஸ்ட்டு சேவ்டு கண்டிப்பாக அசீம், செகண்ட் சேவ்டு ஜெனனியா இல்லை கதிரவனான்னு தெரில. பட் எனக்கு பொறுத்த இந்த டைமென்ஷன் ஆஃப் த கேமில் ஜெனனியை சேவ் பண்ணாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஓட்டிங் செக் பண்ணிங்கன்னா அப்படியே ஈக்குவலாக ஆகிடுச்சு திருப்பி கதிரவனும் ஜெனனியும். ஸோ நேற்று வரைக்கும் ஜெனனி ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவா, செகண்ட் சேவ் பண்ணப்படுவாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி இந்த ஓட்டிங்கை வச்சு பார்க்கும் பொழுது கதிரவன் செகண்ட் சேவ் ஆவாரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு அசீம், செகண்ட் கதிரவன், தேர்ட் பார்த்தீங்கன்னா ஜெனனி. இந்த ஆர்டர் தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ ஃபோர்த் ஏடிகே அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ இந்த லிஸ்ட்டில் என்ன யார் போகிறா அப்படிங்கிறது இன்னும் அஃபீஷியலாக வெளியே வரலை. பட் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ் வச்சு சொல்லும் பொழுது ஆயிஷா அண்ட் ராம் எவிக்டட், அசீம் கண்டிப்பாக மக்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது உண்மையாக விழுந்திருக்கு. ஸோ அசீமுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நம்ம இதை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம அடுத்து சந்திப்போம். தேங்க்யூ கைஸ், குட் பை.